वीडियो डिस्नी प्लस हॉटस्टार डेटी पड़ो ट्रेलर रिलीज पड़ी आर्या सर साईशा मैम கருணாகரன் அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மகில் திருமேனி இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து நடிச்ச ஒரு படம் தான். அண்ட் அதை விடலாம் முக்கியமான ஒரு விஷயம் சக்தி சவுந்தரராஜன் ஃபிலிம். சக்தி சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை நமக்கு செல்ஃபாக தெரிஞ்சாலும் சரி வேற லெவலான ஒரு டேரக்டர். நிறைய நல்ல நல்ல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸ்டில் நவ் எல்லாருமே மிருதன் டூ வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லார் மனசையும் கவர்ந்த ஒரு டேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் எப்பவுமே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். அதாவது தமிழ் சினிமாவை ஒரு வேற லெவல் களத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணுற ஒரு டேரக்டர் வந்து சக்தி சவுந்தரராஜன். ஸோ அவரோட படம் அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பிக்கை, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்குறப்பையும் வந்து தோணுது. ஃபர்ஸ்ட்லி இந்த டெட்டி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் வந்து எல்லாருமே ஒரு குறை ஒன்று சொன்னாங்க. என்னன்னா இந்த படம் வந்து டெட் ஒன் டெட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல இருக்கிற ஒரு படத்தோட ரீமேக்காக இருக்கும் இல்லை அதோட காப்பியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ கம்ப்ளீட்டாக இது வேற கதைக்களம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லாவே தெரியுது. எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா, அதாவது நார்மல் மாஃபியா கிடையாது, ஒரு மெடிக்கல் மாஃபியா கிரைம் பண்ணுறவங்களை எப்படி ஆர்யா சாரும் டெட்டியும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட கிரைமை வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் கதையாக இருக்க போதுங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெய்லர் கட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, அதை வந்து சொல்லியாகணும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் இதை தாண்டி எப்போவுமே சக்தி சவுந்தரராஜன் ஃபிலிம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு யூனிக் இருக்குல்ல, அந்த யூனிக் வந்து இதுலேயும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா கோமாவில் இருக்கிற பேஷன்ஸ், அதாவது லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் கோமாவில் இருக்கிற பேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேஷன்ஸ் மட்டும் வெளியில் வந்து அவங்களோட இதை வந்து அவங்களே பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஓபிஇ அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோமாவில் இருக்கிற நிறையா பேரை வச்சு கிரைம் பண்ணுற ஒரு குரூப் அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இந்த ட்ரெய்லரில் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிற இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அஜர்பைஜான் வரைக்கும் போகுது. அது நல்லாவே தெரியுது, அது ஒரு டைலாக்லையும் கன்வே ஆகுது. அதே மாதிரி டெட்டி வந்து ஒரு இடத்துல காரை இப்படி தள்ளி இது பண்ணிட்டு போகும் போது அந்த காரோட நம்பர் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா அஜர்பைஜான். அது ஸோ அஜர்பைஜான் வந்து ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி ஆக்சுவலி. ஸோ ஆனால் அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரூல் என்ன தெரியுமா, அங்கே யாராவது கிரைம் பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து எப்போவுமே கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு கண்ட்ரி. ஸோ அங்கேயே கிரைம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சூப்பராகவே வந்து காட்டியிருக்காரு. ஸோ தமிழ்நாடு டு அஜர்பைஜான் வேற மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்டு டி இமான் அவரை பற்றி சொல்லியாகணும். சக்தி சவுந்தரராஜன் அப்படின்னாலே வந்து அவரோட படங்கள் நல்லா இருக்கும் அண்ட் சூப்பராக பண்ணுவார், யூனிக்காக பண்ணுவார் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னொரு ஒரு மனுஷன் நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆவார் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக டி இமான் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி எப்போ பார்த்தாலுமே வந்து க்ளோஸ்டாக தான் இருப்பாங்க. நிறையா பாட்டெலாம் சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இமானோட மியூசிக் தான் கொடுத்துருக்காரு. ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த ட்ரைலர் பார்க்குறப்போ. பட் ஓவராலாக நம்ம படம் பார்க்குறப்ப தான் வந்து அந்த மியூசிக் பற்றிலாம் ரொம்ப தெளிவாகவே பேச முடியும். அண்ட் இதை தாண்டி இந்த ட்ரைலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் ஆர்யா அண்ட் டெட்டி, இவங்க ரெண்டு பேர் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் படத்தில் நிறையா ட்ராவல் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்யா சார் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்கார் அவர். ஆக்சுவலி அவரோட ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அந்த படம் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. பட் இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை, ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. எங்கே ரிலீஸ் ஆனாலுமே இந்த படத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ மார்ச் 12th அன்னைக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், ஒரு சமையான ஒரு உழைப்பு வந்து போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் நான் அகைன் வந்து கமெண்ட் பாக்ஸில் சில விஷயங்கள் வந்து படித்தேன். நிறையா பேர் சொன்னது என்னென்னா இந்த ட்ரைலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, படமும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சக்தி சவுந்தரராஜன் சார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலம் ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாருமே வந்து மிருதன் டூக்கு வெயிட்டிங் இன்க்ளூடிங் மீ. ஸோ கண்டிப்பாக வந்து அதை கொஞ்சம் பண்ணி விடுங்க. ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம், கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக டெட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே மார்ச் 12th அன்னைக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டெட்டி ட்ரைலர் பார்த்துட்டீங்களா, பார்க்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன், போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.